ரேஷ்மா, அக்காவும் பங்கஜமும் ஷாப்பிங் போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது பண்ணி கூட போங்க. அக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ரேஷ்மா வா. நான் நாவல் படிச்சிட்டு இருக்கேன்ல, இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவேன். அப்புறம் படிச்சுக்கலாம் ரேஷ்மா, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். சரி நான் உன்னை தூக்கிட்டு போறேன். ரேஷ்மா ப்ளீஸ். வேண்டாம், ஒன்னு பேச வேண்டாம். ரேஷ்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எனக்கு வேணும். ஓஹோ, உங்க மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்கா? ஆமா இருக்கு. உனக்கு இல்லையா? இல்ல. அப்ப என்கிட்ட நீ நெருங்கி பழகுனது ஆசையா நடந்துகிட்டது? நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டா பிரதரா நினைச்சுதா அப்படி எல்லாம் பழகினேன். ஆனா நீங்க அதை தப்பா நினைச்சுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பாவம், அவ எப்படி தாங்கிக்குவா சொல்லுங்க. ரேஷ்மா உன் உடம்புக்காக மட்டும் நான் ஆசைப்படல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் நான் தயாரா இருக்கேன். ரெண்டு மனைவிகளோட எத்தனை பேர் வாழ்றது இல்லையா? மத்தவங்க செய்யற தவறு சுட்டி காட்டி அதை நியாயப்படுத்தாதீங்க. Change your mind. I can't. என்னது? என்னால இத மாத்திக்க முடியாது. I can't. என்ன அமெரிக்காக்கு போய் எம்பிஏ படிக்க சொன்னாரு. எனக்கும் அது விருப்பம் தான், படிச்சு முடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அங்கேயே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள அமையலாம் இல்லையா? இல்லையா தா? ஆமா அவ போகட்டும். அத்தான் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவர் எது செஞ்சாலும் போ நல்லதுக்காக தான் இருக்கும். அக்கா அத்தானுக்கு ரொம்ப பசிக்குதா, போய் அவர் பசி அடக்கு போ. சாரிங்க, இந்த பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். பயப்படாதீங்க அத்தா, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா என் மேல வச்சிருக்க ஆசைய தயவு செஞ்சு விட்டுடுங்க ப்ளீஸ். ஹலோ, ஈஸ்டர்ன் டிராவல்ஸ். எஸ், ஐ அம் ரேஷ்மா. சொல்லுங்க. நான் உடனே அமெரிக்கா போகணும், அரேஞ்ச் பண்ணுங்க. உடனே டிக்கெட் கிடைக்கிறது? நோ, நான் கண்டிப்பா போய் ஆகணும். ஓகே மேடம், நான் ட்ரை பண்றேன். ஓகே.